ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமாராரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போடியன் புத்திஸ்ட் டெம்பிளில் தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஸோ அந்த டெம்பிளில் நான் என்ன பண்ணேன் அந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு அந்த டெம்பிள்குள்ளே வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டாச்சூஸ் தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த ஸ்டாச்சூஸில் வந்து அவரோட லைஃப்பில் நடந்த ஃபுல்லாத்தையும் வந்து ஒவ்வொரு ஸ்டாச்சுவாக வந்து வச்சுருக்காங்க. அது வந்து அவங்க ஆர்டராக வைக்கலை, அங்கங்கே வச்சுருக்காங்க. நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஸ்டாச்சுவில் வந்து புத்தர் வந்து பிறந்துட்டார். அவர் வந்து அவர் பர்த் வந்து அவங்களோட அம்மா குயின் மகாமாயா வந்து கொடுத்துட்டாங்க. அதுதான் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு அஞ்சு பேர் வந்து இருக்காங்க. அதாவது ஒருத்தருக்கே ஒரு 3 heads வச்சு அவங்கக்கிட்ட வந்து சித்தார்த்தா, அதாவது கௌதம புத்தர் வந்து பிறந்து 5 days கழித்து அவங்களுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 பேர்கிட்ட கேட்கும்போது அவங்க வந்து சித்தார்த்தான்னு சொல்கிறாங்க. அதாவது யார் ஒருத்தருக்கு வந்து அவர் கேட்குறது எல்லாம் நிறைவேறுமோ, அவர் விஷஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகுமோ, அவர் தான் வந்து சித்தார்த்தான்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் இங்கே வந்து வைக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒரு லில்லி பேட் மாதிரி ஒன்று இருக்குது, ஒரு 7 lily pad. அது வந்து அவர் பிறந்த உடனே அவர் எடுத்து வச்ச அந்த 7 steps வந்து 7 lily pad ஆயிடுச்சு. ஸோ அதுதான் வந்து அதை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இதுக்கு வந்து போகலாம். அதுக்கப்புறம் மெயினான இடம் இது தான். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கதை தெரிஞ்சுன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அது என்னென்னா, அவர் வந்து 28 years ஆனதுக்கப்புறம் தான் கேசல் விட்டே வெளியே வரார், கோட்டையை விட்டு. வெளியே இருக்கிற ஊர் மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக, ரொம்ப ஏழைங்களாக இருக்காங்க. அவங்களோட லைஃபே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னே அவர் அப்போ தான் மொதல் வாட்டி பார்க்குறாரு இதெல்லாம். அது அவர் வந்து சேரியட்டில் போகும்போது அங்கே நடந்தது. இது இதெல்லாத்தையும் பார்க்கும்போது அவருக்கு வந்து ரொம்ப சோகமாறாரு. அவர் இந்த மாதிரி வெளியே வரும்போது அவரோட சேரட் ஓட்டிய ஒரு பேர் வந்து சந்தாக்கா. அவர் வந்து
புத்தருக்கு வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி எல்லாருமே வந்து வயசாவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாரு. வரும்போது ஒரு டிசீஸ்டான ஒருத்தரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு டெட் பாடியை வந்து அப்படியே டிகே ஆற நிலமையில் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரிலாம் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மாங்க் ஒருத்தரெலாம் வந்து பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த உடனே அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இன்ஸ்பயர் ஆகுது. என்னன்னே அவருக்கு அவர் லைஃபான மீனிங்கே அவருக்கு வந்து புரியல. அந்த டைமில் அவர் வந்து லைஃபோட மீனிங் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபஸ்ட்டு கேசல் விட்டு வந்து வெளியே வராரு. அதுதான் இந்த சீனு. அவர் கேசல் விட்டு வெளியே வராரு அவர் வந்து புத்தரை மாறுறதுக்கு முன்னாடி. அப்படியே வரும்போது ஒரு அவர் தனியாக வந்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ரிவரில் உக்காந்து அவரோட முடியை வந்து வெட்டிடுறாரு. இது ஒரு வாள் எடுத்து அந்த முடியை வெட்டின உடனே அவர் எக்ஸ்பென்சிவாக போட்டுக்கிற க்ளோத்ஸ்லாம் மாற்றிட்டு ஒரு மாங்க்ஸ் அந்த இப்படி ஒரு க்ளோத்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த மாதிரி வந்து மாறுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருனா, அவர் வந்து நம்ம வந்து மெடிடேட் பண்ணாதே இப்படி ஆக முடியும் அப்படின்னு சொல்லி வந்து மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஃபுட்டு எதுவுமே இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவர் மெடிடேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே வந்து 6 வருஷம் மெடிடேட் பண்ணுறாரு. அதனால தான் அவரோட போன்ஸில் தெரிகிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒருத்தங்க அவரோட ஸ்டடீஸ் வந்து நல்லா போகணும் அப்படின்னு சொல்லி ஃபுட் வந்து கொடுக்குறாங்க இவங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எல்லா ஸ்டடீஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கௌதம சித்தார்த்தராக இருந்தவர் வந்து கௌதம புத்தராக வந்து மாறுறாரு. அந்த இடம் தான் வந்து இது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா ஸ்டேஜ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். பட் நான் வந்து எதுக்கெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு மட்டும்தான் வந்து ஸ்டோரி மாதிரி சொல்கிறதுக்கு வந்து இருந்தது. மிச்சதெல்லாம் வந்து அவரோட லைஃப்பில் நடக்கிறது சில ஈவெண்ட்ஸ் மாதிரி தான் வந்து வச்சுருந்தாங்க. நீங்களே வந்து பாருங்கள். Thank you.
ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதம புத்தர் வந்து அவர் புத்தராக மாறினதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் படித்து அவர் மாறினதுக்கப்புறம் அவர் வந்து அவரை மாதிரி இருக்கிற ஒரு 5 மாங்ஸுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்ட் மாங்ஸுக்கு வந்து சொல்லித்தராரு, ஃபஸ்ட்டு சொல்லித்தராரு. அந்த 5 பேர் தான் இவங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அங்குலிமாலா ஸ்டோரி வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம், தெரியாதவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அங்குலிமாலா வந்து இந்த மாதிரி எல்லாரையும் அவர் பார்க்குற எல்லாரையும் வந்து கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்து ஒரு ஃபிங்கர் வந்து எடுத்து அவர் வந்து செயினாக போட்டுப்பார், அதனால தான் வந்து அவங்களை அங்குலிமாலான்னு வந்து சொல்லுவாங்க. அப்படி அவர் வந்து எல்லாரையும் கொண்டுட்டு வரும்போது அவர் வந்து கடைசியாக 1000 ஃபிங்கர் வந்து ஒருத்தர் கொல்லணும், அதுக்கு வந்து ஆள் கிடைக்கல. அப்படி இருக்கும்போது புத்தர் வந்து பார்க்குறாரு, அவர் வந்து கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது புத்தர் வந்து அது மாற்றிடுறாரு. அது வந்து ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு வந்து சின்னதாக சொல்கிறேன். அந்த அங்குலிமாலாவை வந்து அவர் சேஞ்ச் பண்ணி திருத்தன அதையும் இங்கே வந்து ஸ்டாச்சுவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து எல்லாம் மாறி அவர் புத்தராக மாறி எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தக்கப்புறம் இன்னொரு ஒரு இடம் வந்து வருது, அது என்னென்னா இது இங்கே வந்து பார்க்கலாம் நம்ம. இங்கே வந்து என்னென்னா இங்கே வந்து ஒரு எலிஃபெண்ட் இருக்கு, இங்கே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது என்னென்னு உங்களுக்கு நான் வந்து சின்னதாக சொல்கிறேன். கௌதம புத்தர் வந்து ஒரு புத்தராக மாறினதுக்கப்புறம் அவரோட கசின் தேவதத்தா வந்து ரொம்ப ஜலஸாகி அவரை வந்து கொல்லணும், பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எப்போவுமே நடந்து போய் ஒரு இடத்துல ஃபுட்டு எடுக்கிற இடத்துல ஒரு யானையை வந்து அனுப்புகிறார் அவர் போகிற வழியில். அந்த யானை வந்து ஒரு வைல்டான ஒரு எலிஃபெண்ட், அது அவர் அதை அனுப்பும் போது அந்த எலிஃபெண்ட் வந்து இப்படி வந்து நிற்கிது. ஆனால் புத்தர் வந்து அந்த எலிஃபெண்ட்டோடைய ப்ரீவியஸ் அதோட போன ஜென்மம் அதோட ப்ரீவியஸ் லைஃப்பை வந்து பார்த்து அப்போ தான் வந்து இது வந்து அவரோட பழைய ஃப்ரெண்டு அப்படின்றது வந்து தெரிய வருது. அப்போ வந்து அந்த எலிஃபெண்ட்டுக்கும் அதை வந்து ஞாபகப்படுத்த வைக்கிறாரு. அது ஞாபகப்படுத்த உடனே அப்படியே ஒரு தும்பிக்கையை கீழே வச்சு அப்படியே ஒரு கீழே வந்து உக்காந்துருது. அதுதான் வந்து இங்கே வச்சுருக்காங்க. அவர் ஃபஸ்ட்டு அவர் வந்து என்லைட்டன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த மாதிரி ஸ்டடி பண்ணிவிட்டு அவர் மெடிடேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் மைண்டே வந்து நிறைய டிஸ்டர்பிங்கான இமேஜஸ்லாம் வந்து கொண்டு வந்தது. அவர் டிஸ்டர்ப் பண்ணணும்னு இந்த மாதிரி அவரை கொல்ல வர மாதிரி இந்த மாதிரிலாம், ஆனால் அது வந்து அவர் மைண்டே பண்ணுது. ஆனால் புத்தா வந்து அவரோட மைண்டை ரொம்ப காமாக்கி எப்படி ஒரு பாண்டில் இருக்கிற ஒரு தண்ணி வந்து நகராமல் இருக்குமோ அந்த மாதிரி அவர் மைண்டை வந்து மாற்றி அவர் வந்து ஃபுல்லாக வந்து சேஞ்ச் ஆனார். ஓகே, இந்த ஸ்டாச்சுக்கு பின்னாடியே வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, அது நான் வந்து என்னன்னு சொல்கிறேன். அது என்னென்னா இப்போ நீங்கள் பார்க்குற இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயன்ஸோட கிங்கு. அவர் வந்து இந்த ஜெயன்ஸ்லாம் வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு, இவர் தான் கிங்காக இருக்கார். அப்போ இவர் வந்து புத்தர்கிட்ட வந்து நான் தான் வந்து இந்த உலகத்தில் எல்லாரோட ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து புத்தர் வந்து இவரை வந்து காம் டவுன், அவரை வந்து அப்படியே காமாக வந்து ட்ரை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சரி நீ தான் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்கிறல்ல, ஒரு நீ வந்து வந்து ரூல் பண்ணுற கிங்டமில் வந்து லா அதாவது சட்டம் இருந்தால் லா இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஸ்ட்ராங்கஸ்டான இருக்கா இருக்கும், அது வந்து இருக்கா அப்படின்னு கேட்டு அப்படியே அதை வந்து காம் பண்ணி அவரை வந்து நார்மலாக வந்து மாற்றுறாரு. கோபமாக இருந்த அவரை வந்து அப்படியே நார்மலாக மாற்றி காம் டவுன் பண்ணுறாரு. அதுதான் வந்து இந்த இடம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மெயின், அதாவது இந்த படுத்திருக்கிற புத்தர் ரிக்ளைனிங் புத்தா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத்தா டெம்பிள்லையும் புத்திஸ்ட் டெம்பிள்லையும் இது வந்து கன்ஃபார்மாக இருக்கணும், ஏன்னா இது வந்து அவ்வளோ முக்கியமான ஒரு ஸ்டாச்சு. அதை வந்து இங்கேயும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து புத்தர் வந்து 80th ஏஜில் வந்து அவர் வந்து இறந்தார். அவர் வந்து ஏர்த்தை விட்டு நிர்வாணாக்கு வந்து போனார். அந்த ஸ்டாச்சு தான் இது வந்து கடைசி ஸ்டாச்சு இங்கே இருக்கிறது. இது வந்து இங்கே இருக்கிற லே பீப்புளெலாம் சேர்ந்து மாங்ஸ்லாம் சேர்ந்து அதை வந்து கட்டியிருக்காங்க. இவரோட பாடியோட கட்டுறதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 4 months வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு 7 months கிட்ட வந்து ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இவரோட 54 meters லாங்கும் 12 meters ஹைட்டும் வந்து இருக்கு.
இப்போ நீங்கள் பார்க்குறதான்னு பார்த்தீங்கன்னா அந்த டெம்பிளுக்கு உள்ளே வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து புத்தாவோட ஸ்டாச்சுஸ் வந்து ரொம்ப குட்டி குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் அங்கே வந்து வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து லைட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவங்களோட ப்ரேயர் ரூம்னு நினைக்கிறேன், ஏன்னா மேட்லாம் வந்து போட்டிருந்தாங்க அங்கே ஃப்ளோரில். அதே மாதிரி அவங்களோட ஃப்ளாக்ஸும் கூட அங்கே வந்து தொங்க விட்டுருந்தாங்க. நான் வந்து இன்னொன்று ஒன்று சொல்லலாம், அது என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃப்ரீ கிடையாது, அதே மாதிரி பார்க்கிங் ஃப்ரீயும் இங்கே வந்து கிடையாது. காலையில் 7 AM இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் அதாவது நைட் 8 PM வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் வேணால் இருக்கலாம், இங்கே இருக்கிற யாரும் வந்து உங்களை வந்து கேட்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ தான், இப்போ வந்து இந்த தம் அராரம் டெம்பிள் வந்து நான் முடிச்சுக்கிறேன். இங்கே இருக்க எல்லா ஸ்டாச்சுவோட ஸ்டோரியும் நான் முடிச்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இதுதான் இங்கே இருக்கிற மெயின் ஸ்டாச்சுஸ். இந்த ஸ்டாச்சு எல்லாம் சேர்த்து இது வந்து தம் அராரம் டெம்பிளாக வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நான் இதோடய க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நீங்கள் அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டோடனே சீக்கிரமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்களும் வந்து சீக்கிரமாக வீடியோ பார்க்கலாம். நான் உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். Thank you.